அப்படி என்ன, அது ஒரு டாபிக், அது என்னன்னு எனக்கு நீ சொல்ல. நான் சொல்ற பாயிண்ட்டுக்குள்ள அவங்கனால பதில் கொடுக்க முடியாம அவங்க எங்கயோ ரொனால்டோ ரேபிஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்கன்னா, நான் ரொனால்டோ ரேபிஸ்டா? ஆமா ப்ரோ, ரொனால்டோ வரையும் போயிட்டாங்க. அது பொய் ப்ரோ, அது பொய். நான் மேல ஷேர் பண்றேன், அது இருக்கு ப்ரோ. அது வந்து தோணுச்சு, நம்ம பசங்க தப்பு பண்ணா சொல்லுவாங்கல்ல, நீ எல்லாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கல, உங்க வீட்டுல அம்மா அக்கா எல்லாம் இல்லைன்னு. பொண்ணுங்களை பார்த்தா எனக்கு இப்படி தோணுச்சு, நீ எல்லாம் அப்பா உங்க வீட்டுல அப்பா அம்மா தம்பி எல்லாம் இல்ல, நீ எல்லாம் அண்ணன் தம்பியோட பிறக்கல அப்படிதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க பிறக்கிறதுக்கு நாளைக்கு நீங்க பிறக்கிற பையன், நீங்க கூட பிறந்த தம்பி, நீங்க கூட பிறந்த அண்ணன், இவங்க பெத்து வளர்த்துன அப்பா, இவங்க எல்லாத்தையுமே வந்து இப்படிதான் பாப்பாங்களா? இவங்க இந்த அட்வைஸ் வந்து இங்க பண்ணாங்கல்ல, அதெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட அட்வைஸ் பண்ண சொல்லுங்க, அவங்க தம்பிகிட்ட போய் அட்வைஸ் பண்ண சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் வீட்டுல இருக்கிறவங்களை வந்து சொல்லி அது கேப்பாங்களா? இங்க ரெண்டு இங்க வந்து உளறிட்டு இருக்குதுங்க, புரியவே இல்லை. ஏன்னா ட்விட்டர்னா என்னன்னே தெரியாம வந்து உளறிட்டு இருக்குதுங்க. அவங்க ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20, 19, 21 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. அவங்க அதுலயே போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பக்குவம் இல்லைன்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் இல்லை. ட்விட்டர் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியாங்கிறது வந்து நாம அன்னைக்கு சொன்னதுதான், எவனோ இருக்கிறான், அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க முடியல. நம்மள ஒருத்தன் சொல்லிட்டான்டா, நாம உடனே இதை வச்சு நம்ம வந்து ஒண்ணு பண்ணணும்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அதை எடுத்துக்கிறாங்க. தெரியாமலாம் பண்ணல. இந்த அஜித் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அராத்து இருப்பானுங்க சில குரூப், அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஃபெமினிஸ்ட்ல அராத்து குரூப் இதெல்லாம் வேணும்னே பண்றதுதான். தெரியாமலாம் பண்றது இல்ல, தெரிஞ்சுதான் பண்ணுதுங்க இதெல்லாம். போயிட்டாங்க. ஆனா இந்த நீங்க சொன்னீங்கல கொண்டாடுறது, ஜானி டெப், ஆம்பர் ஹெட், அத பத்தி எல்லாம் எதுவும் பேசல, பேச மாட்டாங்க. அதெல்லாம் மறந்துரு. அவனுக்கு படமே இல்லாம ஃபயர் பண்ணிட்டாங்க வார்னர் பிரதர்ஸ். ஆம்பர் ஹெட் மட்டும் ஆக்வாமன்ல நடிக்குது. அவன் படத்தை விடுங்க, அவன் வந்து விக்டிம் ஆகி கைகாலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்கிறான். அவன் ப்ரோ விரல வெட்டிட்டா ப்ரோ, அவ ஆம்பர் ஹெட், ஜானி டெப் எல்லாத்தையும் வெட்டி விட்டு அவ எவ்வளவு கரெக்டா உட்காந்துருக்கா பாருங்க. அந்த கோர்ட் ஹியரிங்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி தான் கொண்டிருக்கிறான். அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் கேட்டீங்களா இல்லையா? ஐ டிட் ஸ்லாப் யூ, ஐ பஞ்ச்ட் யூ ஆன் ஃபேஸ் அப்படின்பா. நீங்க என்ன பண்ண முடியுங்க? பையன் வந்து பையனுக்கு இங்க என்ன நடந்தா யாருக்கு என்னங்க? ஒரு பையனுக்கு வந்து என்ன நடந்தா என்ன? நான் உட்காந்து நான் அதான் சொல்றேன்னே, நான் நமக்கு நடந்ததெல்லாம் எடுத்து நான் இப்ப ஸ்கிரீன்ஷாட்ல நம்ம எடுக்கணும். சும்மா ரேண்டமா எடுத்தோம்னா எனக்கு ஒரு 1000 ஸ்கிரீன்ஷாட் கிடைக்கப்போ, அதை எடுத்துக்கொண்டு போய் நான் எங்க கொண்டு போய் போ கொடுக்கறது? என்ன நீதி, என்ன நீதி கேட்கறது? இந்த எலைட்டு இவ்வளவு 4 பேர்த்துக்கிட்டு கொடுத்துடலாமா? இவ்வளவு எனக்கு நீதி வாங்கி தந்துருவாங்களா? நான் கேட்கறேன், இதை கொடுக்குற 4 பேர் திட்டியுமே போ, போய் நீதி வாங்கிட்டா பாப்போம். இவனுக்கு இந்த ஃபயர் விட்டவனுங்களை கூப்பிடலாமா? கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு 100 ஸ்கிரீன்ஷாட் கொடுத்து விடுவோம். வாங்கடாரே, இதுதான்டா பிரச்சனை, நாங்கள் நீதி வாங்கிட்டேன்னு சொல்லாமா? ஏதோ ஒரு டாபிக் மயிறு வேணுன்ட்டு வந்து உட்காந்துட்டு ஏதோ உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை ப்ரோ. அதே மாதிரி இன்னொன்று அவங்க பேசுறதுல இன்னொன்று ரொம்ப தப்பா என்ன இருக்குன்னா, இதே நயன்தாரா வந்து ரெண்டு பையனா லவ் பண்ற மாதிரி நீங்க எடுங்க, இதே சமந்தா ரெண்டு பையனா லவ் பண்ற மாதிரி, ஒரு டைரக்டர் எப்படி அவர் படத்தை எடுக்கணும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது அவரோட விஷன், அவரோட கதை, அவர் ஒன்னு காட்டுறாரு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாக்க போறீங்க, உங்களுக்கு அதுல பிரச்சனை இருந்தா எனக்கு இதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்ல போறீங்க. நீ இப்படி எடுக்கவே கூடாது, இப்படிதான் எடுக்கணும். நீ ஒரு டைரக்டர் ஆயிரு, ஒரு ஆளு, ஒரு ஆள் அசோசியேட் ஆயிரு, ஒருத்தர் ப்ரொடியூசர் ஆயிரு, ஒரு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிரு, நீங்க எடுங்க. இல்ல, படத்தை ரிவ்யூ பண்றத விட அந்த டைரக்டரோட சப்கான்சியஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட தாட் ப்ராசஸ், அவரோட வளர்ந்த விதம், என்ன தப்பான கேக்குற காத்து வாக்குல ரெண்டு காதல்ல என்ன இருந்தாலும் தப்பா காமிச்சிட்டான். விக்னேஷ் சிவன்ங்கிற ஒரு இயக்குனர் என்ன தப்பா காமிச்சான்? அந்த பொண்ணுங்க வந்து என்ன பின்னாடி வந்து நாக்க தொங்கிட்டு அலையிற மாதிரியா காமிச்சான்? கிடையாது. ஜென்யூனா இருக்கான் ஒரு ஆம்பளை, அந்த ஆம்பளை பிடிக்குது. கடைசியில பார்த்தா இன்னொரு லவ்வர் இருக்காங்க. ஏன்டா காலேஜ்ல வந்து போயிருந்த இந்த SRM எல்லாம் போனீங்கன்னா 4 பேர் வந்து ஒரு பையனை லவ் பண்ற கதையெல்லாம் சாதாரணமா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். என்ன
அதெல்லாம் வந்து அப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியில ஒருத்தவங்க கூட செட்டில் ஆவாம அப்படி இல்லைன்னா நாலு பேர்த்தி விட்டு புதுசா ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணுவான், இல்லாட்டி கல்யாணம் ஆகாம சுத்திட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா நடக்கிற ஒரு ஒரு விஷயம் இது. இதை எடுத்தா அதே கண்ணியத்தோட தான் காமிச்சிருக்காங்க. அங்க எந்த இடத்துலயுமே யாரையுமே டிகிரேட் பண்ற மாதிரி தெரியலையே, பொண்ணுங்களையோ பசங்களையோ எதையுமே டிகிரேட் பண்ற மாதிரி தெரியலையே. ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து மென்டலி சேலஞ்ச் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை வந்து ஒரு குடும்பமா பார்த்து அந்த தங்கச்சி எல்லாம் கூட இருந்து அவங்கள வந்து வளர்த்து ஒரு இது பண்றா. இன்னொரு பொண்ணு வந்து அவங்க அப்பாவுடைய அந்த கடனை தாங்கறக்காண்டி வேண்டா வெறுப்பா வந்து ஒருத்த கூட வந்து இது பண்ணி வாழ்க்கையை ஓட்டணும்னு நினைக்கிறா. அதுல என்ன எதையுமே வந்து டிக்னிட்டி கட்டுற மாதிரில எந்த எந்த பக்கமே எந்த பொண்ணுமே காமிக்கலையே, எந்த எந்த கதாபாத்திரமும் பண்ணலையே. நீங்க சொல்றதெல்லாம் இங்க சில பொண்ணுங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, அந்த மாதிரி எங்களுக்கு தெரியலன்னா, உங்களுக்கு தெரியலன்னா எனக்கும் அந்த மாதிரி தெரியக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் வைக்கிறாங்க. நீ போய் படம் பார்க்காதேங்கிற நானு, உன் யார் படம் பார்க்க சொன்ன, கம்முனு வீட்டுல இருக்க வேண்டியதான். நீ போ போய் பெமினிஸ்டா பாரு, ஏதாவது பெமினிஸ்ட் படம் பிராண்ட் கீழே போட்டுருணும். இது இந்த ராஜபௌளி அப்படின்னு போடுவாங்க அந்த பிராண்டு சீல் மாதிரி, அது மாதிரி பெமினிஸ்ட்னு ஏதாவது சீல் போட்டு விட்டு பூரா உட்காந்து பெமினிஸ்டே வந்து 2.5 மணி நேரம் பேசுற மாதிரி இதை பாருங்க. பெமினிசம்ங்கிறதே வந்து என்னன்னாங்க, உண்மையா சொல்றோம்னா இது எல்லாரோட சேர்ந்து ஒரு வாழ்க்கை வாழ்றதாங்க பெமினிசமே. பெமினிசம்ங்கிறது ஒரு பெரிய ரெண்டு கொம்பு முளைச்சதெல்லாம் கிடையாது. இன்னொன்று, உங்க அம்மா உங்க பாட்டி எல்லாம் உட்காந்து இதே மாதிரி வாய் பேசிட்டு இருந்தாங்கன்னா உங்களை எல்லாம் வளர்த்துருக்கவே முடியாது. எவ்வளவு திமுறை தனாவட்டெல்லாம் வளர்த்துக்கவே முடியாது. அவங்கெல்லாம் எத்தனையோ தள்ளி கொடுத்து எத்தனையோ தாங்கி, ஏன்னா இது வந்து தாய் நாடு பூமியை வந்து பொண்ணை தான் பார்க்குறோம். ஏன்னா அதுதான் அந்த ஸ்தானம் வந்து அதுக்கு தான். ஏன்னா பொண்ணு வந்து எல்லாத்துக்கும் மேலே, அவன் நினைச்சாதான் எல்லாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். என்னதான் ஆம்பளை டாய்டுனாலும் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு உமன் அப்படிங்கிறது சுப்பீரியர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல என்னன்னா இதெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பேசுறது இல்லைங்க. ஒரு வேலைக்காரமா படாத சங்கடத்தையும் அசிங்கத்தையுமா இவ்வளவு எல்லாம் பட்டுருவாளுங்க. அவங்கள என்ன எங்க போய் அவங்கள என்ன ஓ உட்காந்து ரேப் த்ரெட்டு த்ரெட் டெத் த்ரெட்டுங்கிறாங்க. ஒரு வேலை பார்க்குற பொம்பளை ஒரு பஸ்ல போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் தினமுமே ஹராஸ்மெண்ட் நடக்கும். அந்த அம்மா எங்க போய் கொடுக்குது, எந்த த்ரெட்டு யார்கிட்ட போய் கொடுக்குது கம்ப்ளைண்ட்டு? குடிச்சு பல்ல கடிச்சு உட்காந்து ஒரு வேலையை பார்த்து உட்காந்து அவங்க புள்ள வசங்களை கொண்டு வந்து வெளியில படிக்க வச்சு எத்தனை பேருங்க ஒரே பொம்பளையா எங்க மெட்ராஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழை வச்சு வெளியில கொண்டு வர்றாங்க. இப்ப அவங்களாம் ஃபெமினிஸ்ட், அவங்க தாங்க நிஜமான ஃபெமினிஸ்ட், அவங்க தான் நிஜமான ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னா அவங்க தான் வாய் பேசாம உட்காந்து தன் குடும்பத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சு மேல கொண்டு வர்றாங்க. வருங்க இங்க படுத்துட்டு உட்காந்து நெயில் பாலிஷ் போட்டு பையன் பிரசாந்த், இவனுங்க எல்லாம் அப்படினாலும் நடக்கவே இல்லை. இவனுங்க எல்லாம் சும்மா பொய்யா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. இவனுங்க வந்து ஒரே ஒருத்த மெசேஜ் அமிச்சாலே ஒப்பாரி வச்சிருவாளுங்க. ஊரு குட்டி ஒப்பாரி வச்சு ஐயோ ஒருத்தர் நீ அமிச்சுட்டான், உன் அசிங்க பிடித்தான், எனக்கு எவ்வளவு பிடித்தான் அப்படின்னு 61 மெசேஜ் வந்துச்சா. இவன் வந்து ரிப்ளை பண்ணாம இருந்தாலும் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கா 61 மெசேஜ் இவன் வந்து பார்க்கவே இல்லையா. இவன் ஒருத்த மெசேஜ் அமிச்சுதான் ஸ்கிரீன்ஷாட் போட்டு அவனை கிளி கிளி கிழிச்சு அவன் குடும்பத்தையே இழுத்து சட்டையை பிடிச்சி எப்படி காரிச்சுட்டு வாய்க்கு வந்தது அடிச்சு விடுறது அப்படியே. அப்ப வந்து நம்ம வந்து கண் கலங்கி நடிச்சா ஏமாந்துருவாங்க. அந்த ஃபயர் ஓடுறது 4 பேர் இருக்கானுங்களே, இவனுக்கு வந்து கண் கலங்கி நடிக்கிறது. எனக்கு கேவலப்படுத்துனாங்க தெரியுமா, திட்டினாங்க தெரியுமான்னு. இவளுங்க பொய்யா பேசிட்டு பசங்க மேல பழியா போட்டுக்கிட்டு ஒன்னா நம்ம நான் சொன்னேன் 2K kids வந்து இப்ப உண்மையில அட்வைஸ் பண்றேன், ரொம்ப ஃப்ராடா இருக்கு ஆளுங்க. இந்த மாதிரி ஆளுங்கட்டெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க தயவு செஞ்சு. நல்ல பொண்ணுங்கெல்லாம் போய் பார்த்து அந்த பொண்ணுங்களை ஒரு லவ் பண்ணாலும் சரி, இல்ல வீட்டுல பாத்து கல்யாணம் பண்ணித்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ராடுங்கட்டெல்லாம் மாட்டிக்காதீங்க, வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். ஆமா பிரசாந்த், நேத்து பாலாஜி சார் சொல்லிட்டு இருந்தாரு,
பை நேச்சரே மென்னும் உமனும் ஈக்குவல் கிடையாது. ஒரு விஷயத்துல இவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஒரு விஷயத்துல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஃபெமினிசம்ன்றது ஃப்ரீடம் லிபர்ட்டி ரெஸ்பெக்ட்ல வந்து ஈக்குவலா கேட்கறது தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவரே டென்ஷன் ஆக்கி அவர் போய் ஹிஸ்டரி படிச்சீங்களா நீங்கன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கலரிஸ்ட் பாலாஜியவே காண்டாக்கி இருக்கிறாங்கன்னா அவன்லாம் சாந்த சுரூபி பாவம். இல்ல அவர் சொன்னதுக்கு யாரோ ட்வீட் போட்டிருந்தாங்க, இந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த பூமர் அங்கிள்ஸும் இவனுங்களும் மேன்ஸ் பிளேனிங் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. என்ன பிரதர், இவளுக்கு என்ன வாழ்க்கையோ, இவளுக்கு என்னதான். அவங்க அவங்களோட அவங்க எஜுகேட் ஆன விதம் எல்லாம் பாருங்க. வந்து அவங்க அப்ரஸ் தான், யாரு விமன் வந்து அவங்கதான் அதை பத்தி பேசணுமா, நம்ம அதை பத்தி பேசக்கூடாதா? சரி பேசுங்க, நீங்க நார்மலா பேசுங்க, ஸ்டாண்டர்டா பேசுங்க. ஆனால் அவங்க வந்து மென்ன வந்து அபியூஸா பேசுவாங்களாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியுது. அவங்க வந்து மென்ன பத்தி அபியூசிவா பேசுவாங்க, என்ன வேணாலும் கிழிப்பாங்க. ஆனா நம்ம வந்து அந்த ஃபெமினிசம்னா என்னன்னே பேசக்கூடாதான், ஏன்னா நமக்கு அது தகுதியே கிடையாது. உங்க அப்பாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணு, அவளுக்கு வந்து உங்க அப்பாவில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கிற நான் கஷ்டப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய வாய்ப்பு இருக்குது, நீ அதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாக்கி வச்சிருக்கிற. நீங்க நான் அனுப்பிச்ச வீடியோல ஒருத்தர் சொல்லிக்கிறாருங்க, ஒரு 52 வயசு ஒரு ப்ரொடியூசர் லேடி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண கூப்பிட்டாங்கன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறாரு மேல வீடியோல. அதுக்கு போட்டங்க ஆன்டிஸ் டீக வேற ரொம்ப அதையும் இதையும் பேசாத. அப்புறம் உனக்கு ஏதாவது ஏதாவது த்ரெட் வந்ததுன்னா அப்புறம் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை பாத்துக்க. அப்புறம் பஞ்சாயத்து ஆயிர போகுது. ஓன் உன்னாலேயே சமாளிக்க முடியல அப்படிங்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓன் நான் நினைச்ச நீ ஏதாவது ஒரு ரெண்டு கட்டிங்க போட்டு பேசியிருப்ப, ஒரு 1.5 மணி நேரம் பேசி அவிய தெரிச்சு ஓடி இருப்பாங்க. ஏதாவது சம்மந்தமே இல்லாத ஒரு டாபிக் இல்ல திருப்பன்னு நான் நினைச்சேன். இல்ல ப்ரோ, இவனுங்களும் ஈஸியா பிரேக்கப் பண்ணிடுவாங்க. காலைல முடிவு பண்ணா மதியானமா பிரேக்கப் பண்ணிடுவாங்க. இவன் பாய் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சம்பந்தம் எல்லாம் ஒரு வம்புலித்து சம்பந்தம் எல்லாம் எப்படி கிரியேட் பண்றது ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பயங்கர ட்ரைனிங்கா இருக்காங்க, எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. அதுல வந்து நான் போயிருவேன், நாங்க தலைவன் பிரசாந்த் பாத்துக்குவாருதா. இல்ல எனக்கு வந்து இந்த முட்டியில வந்து பாத்தீங்கன்னா பொட்டி வலிக்கு இந்த ஏதோ இந்த ஆயுர்வேதத்துல வந்து இது கொடுத்துருக்காங்க, அதை தேய்ச்சிருக்கிறேன். அந்த கருமத்தினால என்னன்னா திரும்ப முடியாது, அதங்காட்டி என்னால படு தூங்கவும் முடியல. அதங்காட்டிக்கு எனக்கு ஐ ஹேவ் ஆல் த டைம் இன் த வேர்ல்டு. ஸோ யாரு வந்தாலும் தம் கட்டி பேசுறதுக்கு நான் ரெடி, ஜாலியா உட்காந்து பேசலாம். அதங்காட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. துசியும் கரெக்டா 1 மணிக்கு 12 மணிக்கு பேய் வர்ற மாதிரி 1 மணிக்கு துசி வந்துருக்குது. அஜித் விஜய் சண்டை போட்டு வாழ்க்கைய ஜாலியா கிளம்பிட்டு இருந்தானுங்க, இப்படி வந்து கொண்டு போய் ஒரு ஜோன்ல கொண்டு போய் அவனுக்கு சிக்க வச்சுட்டியே. ஏமா இதெல்லாம் பண்ண நீ சொல்லுமா, என்ன எவ்வளவு காலத்தை பார்க்கமா? அது வணக்கம். இல்ல நான் எனக்கு தெரியாது இப்படி எல்லாம் நடக்கும்னு. பட் எனக்கு மோஸ்ட்லி ஐயப்பனுடைய கதறல் ட்வீட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இன்செட் அந்த எஸ்ஐ சூர்யா டெம்ப்ளேட்டா அந்த அதேதான் எனக்கு வந்து அவர் வந்து ஃபுல்லா எப்ப முடியும் சார்ஜ் போயிருச்சு அப்படி கதறெல்லாம் போட்டுட்டு இருந்தா எனக்கு வந்து இங்க இங்க குளிர் என்ன சொல்றது. அவன் அவன் பாவம் ஐயப்பன், அவனே வந்து பாத்தீங்கன்னா சம்பளம் இல்லாம வந்து ஓரத்துல ஒரு பள்ளி மாதிரி ஒட்டிட்டு ஒரு வேலையை பாட்டு ஒரு நிம்மதியா வந்து அவன் ஓட்டிட்டு இருக்கான். ஏதாவது உட்காந்து நாங்க உளறிட்டு இருப்போம், ஏதாவது பாட்டு பாடுவோம். அவனை எல்லாம் ஏமா ஐயப்பனை புலம்பு விட்டுருக்கே, இதெல்லாம் நியாயமா? ஒரு கார்த்திக் ரவிவர்மா போற ஐயப்பன் எல்லாம் சும்மா லிசனரா இருக்கிறவன், அவனே புலம்பி இருக்கிறான்னா நீங்க எந்த லெவலுக்கு என்ன பாட்டு காரியம் பண்ணிருப்பீங்க? ஆனா கடைசியில எங்க எல்லாரும் மைக்கே மூவ் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். சோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் ஐயப்பன். ஆமா நானே எவ்வளவு நேரம் கேக்குறது
என்ன சம்பவம் நீங்க எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம லட்சுமி ராமகிருஷ்ணன் அவங்க ஷோ மாதிரி ஆயிப்போச்சு. நீ சொல்லுமா, ஏன்னா எனக்கு தெரிஞ்சே ஆகணும் என்ன நடந்தது. இல்ல ஆக்சுவலா வந்து எனக்கும் நான் வந்து படம் பாக்கல, சோ எனக்கு என்ன இஷ்யூ போறேன்னு எனக்கு தெரியாது. டைம் லைன்ல அவங்க ட்வீட்ஸ் பார்த்தா தெரியும். சோ அப்போ வந்து ஸ்பீக்கர்ல வந்து அந்த அந்த கேர்ள்ஸ்ல வந்து ஒருத்தவங்க இருந்தவங்க ட்வீட்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சோ ஓகே, அவங்க வந்து ட்வீட்ஸ் போற பதிலா வந்து ஸ்பீக்கரா அப்பதான் கார்த்திக் சாரும் வந்து சரி ஒரு மணி ஆச்சு முடிச்சிடலாம்னு சொன்னாரு. அப்ப வந்து சரி அவங்களுக்கும் ஒரு அவங்களோட என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு நல்ல மனசோட நான் வந்து அவங்கள ஸ்பீக்கரா போடுங்க ஐயப்பன்னு கேட்டேன். அவர் அவரும் நல்ல மனுஷனா போய் ஸ்பீக்கர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ கேர்ள்ஸ் மாத்தி மாத்தி வந்து இவ்வளோ லென்த்தியா போனவன் நானே வந்து எதிர்பார்க்கல. ஸோ நான் பொறுப்பு இல்லை, இருக்கு ஐயப்பன் தான் பொறுப்பு. நான் வந்து ஜஸ்ட் ஒரு கேர்ள் தான் வந்து ஸ்பீக்கரா போட சொன்னான், அவர் தான் எல்லா கேர்ள்ஸுக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டாரு. தாராள மனசுக்காரன் ஏ ஐயப்பா, இப்பதான் தெரியுது இதோட எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு இப்பதான் தெரியுது ஐயப்பா ஐயப்பா. நீங்க ப்ரோ இல்ல இல்ல அது உண்மைதான் உண்மைதான். அந்த ஒரு பொண்ணு தான் வந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஸ்பீக்கர்ல இருக்க எல்லாருமே பொண்ணா இருந்தாங்க. மத்திய மத்தி அங்க இருந்து ஒண்ணு இங்க இருந்து ஒண்ணு பொண்ணு வயசா கிட்டு இருந்துச்சு. நேற்று ஃபுல்லா வந்து மகளிர் கொண்டாடும் ஸ்பேஸா மாறிடுச்சு ப்ரோ. எத்தனை வந்து பத்திய வச்சுக்கோங்களேன். ஆனா சந்தோஷ் சார் வந்துதான் கடைசியா வந்து அவருடைய வாய்ஸ் கடைசியா வந்து ஐயோ ஆண்டவா நான் இப்படி வந்து சிக்கிட்டேனே எனக்கு வந்து அவர் மைண்ட் வாய்ஸ் புரிஞ்சிருச்சு. லைக் ஹெண்ட் பண்றதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷ் இல்ல அவங்க நீங்க தூசி நீங்க சந்தோஷ் மட்டும் சொல்லிட்டே இருந்தாங்க. இல்ல இங்க பாருங்க, நான் வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் தான். எனக்கு நீங்க நீங்க சொல்ற இது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னன்னா இப்ப வந்து சோசியல் மீடியால இப்ப ரேப் த்ரெட்ஸோ இல்லாத்துக்கு இது வந்து எல்லாருக்குமே வந்துருச்சு. அதை வந்து நீங்க நாங்க சாதாரண படத்து இப்ப ரியல் லைஃப்ல வந்து நான் ஒரு தம்பி கிட்டயோ இல்லாத்துக்கு அண்ணா கிட்டே போய் சொன்னா இப்படி எனக்கு வந்து இப்படி ரேப் த்ரெட்ஸ் வருன்னு சொன்னா உடனே போய் அவங்க மூஞ்சி ஏதாச்சும் போய் கொண்டே போட்டுருவாங்க ரியல் லைஃப்ல. ஆனா சோசியல் மீடியால இப்ப எனக்கு வந்து நிறைய வந்துருக்குறேன். நான் போய் என் தம்பி ஒரு அப்பா கிட்ட போய் சொன்னா அவங்க என்ன பண்ண முடியும்? சோசியல் மீடியால வந்து முகம் சோசியல் மீடியால எல்லாமே ஃபேக் ஐடி. அது ஒரு ஐடியே கிடையாது, அது ஒரு பாட். அதுல நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டு நான் எக்ஸாம்பிளே சொன்னேன். ஏன்னா இப்போ உங்க தங்கச்சிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. என் தங்கச்சிக்கு வந்தா இதே மாதிரிதான் நான் ரிப்போர்ட் அடிப்பேன், இல்ல வந்து கம்யூனிட்டியில வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்ல சைபர் கிரைம் போவேன். அதையும் மீறி நான் என்ன வீரமே வாயிஷுடன் விஷால் மாதிரியா போய் துரத்திட்டு போக முடியும்? எங்கடா நீ நான் வர்றேன்டா. இப்ப ரியல் லைஃப்ல உங்ககிட்ட வந்து சொன்னாங்க, இப்ப சொன்னமெண்டா நீங்க வந்து பண்ணுவீங்க? இப்ப என்னோட தம்பி தம்பி தங்கச்சி தம்பி அண்ணா அப்பா கிட்ட போய் ரியல் லைஃப்ல இப்ப எனக்கு வருந்தா என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஆண்களும் போய் என்னன்னு கேட்பாங்க. பட் சோசியல் மீடியால நம்ம என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் ரிப்போர்ட் அண்ட் பிளாக், அதுதான் பண்ண முடியும். இப்ப நாங்க வந்து ஒரு சொசைட்டியா வந்து மாத்த முடியும், நாங்க ட்ரை பண்ணலாம். பட் இப்படிதான் அவங்க எல்லாரும் நடந்துப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க அது அவங்க பொறுத்துக்கு பொறுத்து இருக்கு. ஸோ அதுக்காக எல்லா ஆண்களும் தப்பு, எல்லா இன்னும் அந்த சில வேர்ட்ஸ் வந்து ஓப்ரெஸ்ட் ஓப்ரேஷன் அப்படி இதெல்லாம் ஓகே தான். பட் அது ப்ராக்டிக்கலாக என்ன நம்ம பண்ண முடியும்? நம்மளால வந்து எல்லாரையும் இது பண்ண ட்ரை பண்ண முடியும். அவங்க அவங்க தான் மாறணும். அதுக்காக எல்லாரும் ஜென்ரலாக நாங்கள் வந்து எல்லா ஆண்களையும் தப்பு இப்படி ஜென்ரலைஸ் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா? இவங்க வந்து என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் நடக்கும், போலரைசேஷன் நடக்குங்க. என்னன்னா எல்லா ஆம்பளையும் மோசம் அப்படின்னு வந்து புடிச்சு இழுத்தோம்னா அங்க வந்து பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்கிற ஆள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் பண்ணிட்டுருவான், அட இவ்வளவுல இப்படித்தானா அப்படின்னு வந்து ஆப்போசிட்ல பண்ணிப்பான். ஏன்னா இப்ப எனக்கெல்லாம் புரியுது, இப்ப கார்த்திக் புரியுது இதோட பிரச்சனை என்னன்ட்டு. ஒரு சாதாரணமா ஒரு லிசனருக்கு வந்து அங்க என்னன்னா எரிச்சல் வந்துடும், என்னடா அது இப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு ஆப்போசிட் சைட் போயிருவான். அது அந்த அறிவு கூட கிடையாதுங்களா அவங்களுக்கு? என்ன நம்ம இது பண்ணலாம் தான் யோசிக்கணுமே தவிர ஒருத்தரை வந்து இப்ப பாரு தப்பு தப்பு சொன்னா அப்ப முன்னேற முடியாது. கவர்மெண்ட் பண்ண வேண்டியது தூசி, இதெல்லாம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல நாமளும் பண்ணலாம், பட் அது வந்து ரெண்டு சைடு ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியுது. ஏனா we have our lives-ங்க. நாம வந்து என்னன்னா இப்ப ஒரு அட்வைஸா ஓகே ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லலாம், ஏப்பா இப்படி இருங்கப்பா இல்ல வந்து பண்ணாதீங்கப்பா அப்படிங்களா, அவ்வளவுதான் பண்ண முடியும்.
காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அது என்ன பாடம் எடுத்துட்டா இருக்க முடியும் நம்ம? புரியுது பட் இல்ல இதான் நடந்துருச்சு பேசிக்கா. சோ ஆனா எனக்கு ரொம்ப ஐயப்பன் இப்ப கூட நீங்க கதறது எனக்கு கேக்குது உங்க ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்து. பிளீஸ் இட்ஸ் ஓகே ஐயப்பனுக்கு. ஐயப்பா எங்க வரியா இப்ப ரெக்வஸ்ட் பொண்ணு மாதிரி ஐடி தெரிஞ்சா கூட அக்செப்ட் பண்ணிக்காத பாரு. மணி வந்து 1:10 இதுல எனக்கு ஒண்ணும் கிடையாது. இப்ப ஆரம்பிச்சு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சாலுங்க எனக்கு 4 மணி வரைக்கும் வேண்டாம். ஏன் சொல்றேன்னா நானே இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாவு கட்டு மாதிரி முட்டிகள்லாம் போட்டு இன்னும் கால் ரெடி ஆகாம நடக்க முடியாம படுத்துட்டு இருக்கேன். எங்காவது நைட்டு கிட்ட 2 மணி நேரம் பேசி அதுல இருந்து ஏதாவது ஒரு நிமிஷம் கட் பண்ணி அதுல ஏதாவது ஆப்போசிட்டா போய் நாளைக்கு காலையில வந்து போலீஸ் வந்து இந்த முட்டி வச்சுலாம் ஸ்டேஷன் போக முடியாது அங்காட்டிக்கு வந்து இன்னைக்கு வேண்டாம். ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் உடம்பு சரியாயி போனா கூட ஏதாவது சாப்பிடுவோம். சரி ஓகே, இப்போ மணி 1:10 நாளைக்கு திங்கக்கிழமை எல்லாரும் போய் வேலை இல்லாமல் பார்க்கணும். ஸோ முடிச்சுக்கலாம், எல்லாரும் போய் நாளைக்கு காலைல போய் உறுப்பினர் வேலையை பாருங்க. வந்தமைக்கு நன்றி. எப்படி இருக்கு ஊர்லாம்? தேங்க்ஸ் ஐயப்பன் ஸ்பீக்கரா எனக்கு இப்பவும் சான்ஸ் கொடுக்கறதுக்கு அண்ட் தேங்க்ஸ் எல்லாருக்கும். துசிய பார்த்தாலே ஐயப்ப வந்து ஒரு 10 feet தள்ளிதான் நிக்கிறாரு நினைக்கிறேன். துசி அமைதியா வந்து பின்னாடி புயல கொண்டு வந்து விட்டு போயிருது. நீங்க பிரான்ஸ்ல இருக்கீங்களா? நானா? ஆமா. ஓய் பிரான்ஸ்ல தான் இருக்கிறேன். நாளைக்குவே நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன். நான் அந்த பொண்ணு பார்த்தனே நீ தான் வேண்டாண்டியா யாருக்கா? அனி ஓகே ஆனதாகட்டு, பிரான்ஸ்ல போய் வாழ்க்கை செட்டில் ஆகு ஆனதாகட்டு. அவங்க சிஸ்டர் இல்ல நான் உங்களே சொல்லல, யாராவது ஒரு பொண்ணு நல்ல முரட்டு பொண்ணா போத்துக்கு பாருங்க. குமுறணும், அதாவது அவன் ஸ்பேஸ் வந்து உட்கார்றப்போ அப்படி அப்படி ஒரு பாயிண்ட் கலெக்ஷன் பேசணும், கலெக்ஷன் குமீன் ஒண்ணு விடுக்கணும் ஐயோ அப்படிங்கணும். ஆனா அப்படியே சிரிச்சுட்டு பேசணும். அப்படி பாத்தீங்கன்னா கலெக்ஷன் பாத்தீங்கன்னா அப்படின்னு அப்படியே கண்டினியூ பண்ணு. அந்த மாதிரி ஒரு முரட்டு பொண்ணா இல்ல, இந்த 4 பொண்ணுல ஒண்ணு புடி ஆனதாகிட்ட என்ன ப்ரோ நாளைக்கு போய் வேலையை உப்பிடான வேலையை பாருங்க. ஓகே பை.